Assalamu alaikum and welcome to Momlicious Recipe. Momlicious Recipe la iniki namma paaka porradhu super delicious ana juicy ana beef stuff panna beef pockets da. Super soft ana crispy ana outer layer kuda juicy ana beef stuffing panni super ana pockets eppadi seiyadhen paakala. இந்த பாக்கெட் ஸ்மால் சைஸில் செஞ்சு நீங்கள் ஸ்நாக்ஸ் டயத்துக்கும் வச்சுக்கலாம், பெரிய சைஸில் செஞ்சு டின்னர் டைமுக்கும் வச்சுக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்டான இந்த பீஃப் பாக்கெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பீஃப் பாக்கெட்டுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் எடுத்திருக்கேன், அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீனி, வார்ம் வாட்டர் வந்து ஒரு கப், சூடு பொறுக்கிற அளவு வார்ம் வாட்டர் சேர்த்து ஈஸ்டை நல்லா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நான் ஆக்டிவேட்டட் ஈஸ்ட் தான் எடுத்திருக்கேன், அதனால் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 2 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். நான் 2 கப் அளவு மாவுக்கு 1 கப் அளவு சுடு தண்ணி சேர்த்தேன், அது கரெக்டான பதத்தில் இருந்துச்சு. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இந்த பாக்கெட்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்டிக்கி டோவாக நம்ம பிசைஞ்சிக்கணும், கையில் நல்லா ஒட்டுற மாதிரி. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த அளவு ஸ்டிக்கி டோவாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து பிசைஞ்சிக்கன்னா கையிலையும் ஒட்டாது பாத்திரத்துலையும் ஒட்டாது. எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு பஞ்ச் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். பிசைஞ்சு ஒரு 30 நிமிஷத்துக்கு மாவு அப்படியே ஊற விட்டுடலாம். மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். ஸ்டஃபிங்க்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது 3 வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து வெங்காயத்தை ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வதக்கினா போதும், அதாவது அந்த பிங்கிஷ் கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். வெங்காயத்தை லைட்டாக வதக்கும் போது ஸ்டஃபிங்கில் அந்த வெங்காயம் மசியாமல் அப்படியே கிடைக்கும். அடுத்தது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச பீஃப் மஞ்சளும் இஞ்சி பூண்டு விழுது உப்பு மட்டும் சேர்த்து நல்லா 100% வேக வச்ச பீஃபை இந்த மாதிரி பிச்சு விட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பீஃப் மட்டும்தான் சேர்க்கணும்னு இல்லை, சிக்கன் மட்டன் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் மீட்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் டெலிஷியஸாக இருக்கும். சிக்கன் கறி இல்லை மட்டன் கறி செஞ்சுட்டு அதுலேருந்து மீந்து போன சிக்கன் மட்டன் இருந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங் செஞ்சு பாக்கெட் செய்யலாம். பீஃப் ஏற்கனவே நல்லா வெந்தது தான், வெங்காயத்தோட லைட்டாக வதக்கிட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பீஃபில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம், அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது 1/2 கிலோ அளவு பீஃப், அதுக்கான இன்க்ரீடியன்ஸாக சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் கூட குறைச்சி எடுத்தால் இன்க்ரீடியன்ஸாக கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ அளவு பீஃபுக்கு ஒரே ஒரு சின்ன தக்காளி சேர்த்தா போதும். வெங்காயம் 3 எடுத்துருக்கோம், தக்காளி 1 மட்டும் சேர்த்தா போதும். அது கூட 1 பச்சை மிளகாய், நான் இன்றைக்கி சேவை மிளகாய் சேர்த்துருக்கேன், உங்ககிட்ட பச்சை மிளகாய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளியுமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கணும்ட்டு இல்லை, லைட்டாக வதக்கிட்டு நான் காய்கறி சேர்த்துருக்கேன். காய்கறி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரோசன் காய்கறி எடுத்துருக்கனால டைரெக்டாக சேர்த்துட்டேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான காய்கறி எடுக்கிறீங்கன்னா ஏற்கனவே காய்கறியை கொஞ்சம் லைட்டாக தண்ணியில் வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் தூளும் மட்டும்தான் இந்த டிஷ்க்கு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் தான் சேர்க்குறேன். இந்த ஸ்டஃபிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப மசாலாவாக கொலக்கொலன்னு இருக்காது, நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான ஜூஸியான ஃப்ளேவரில் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து இந்த மசாலா மட்டுமே சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். பெப்பர் பொடியும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நான் இதில் முட்டை சேர்க்க போகிறேன். முட்டை சேர்க்கறதுக்காக ஓரத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நடுவில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெய்லாம் தேய்க்கணும்னு அவசியம் இல்லை. முட்டைக்கு தேவையான பெப்பர் பொடி உப்பு வந்து ஆப்ஷனல், அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம பீஃப்க்கு சேர்த்த எண்ணெய் எல்லாம் வெளியாகி ரிலீஸ் ஆகி வரும்ல, அந்த எண்ணெயிலே முட்டை நல்லா பொரிஞ்சிடும். முட்டையை தனியாக இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சிட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பீஃபோட சேர்த்து நல்லா சுருளை சுருளை வதக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் டெலிஷியஸான நல்லா பொல பொலன்னு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ணியாச்சு.
இந்த ஸ்டஃபிங்க்கு ரொம்பவே கம்மியான இன்கிரீடியன் தான் சேர்த்துருக்கோம், ஆனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டஃபிங்க்கு நீங்கள் சிக்கன் இல்லை மட்டன் வச்சு கூட ரெடி பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாங்க இதை எப்படி ரோல் பண்ணி நம்ம பாக்கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முப்பது நிமிஷம் கழித்து மாவை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஓரளவுக்கு உப்பி வந்திருக்கும். இது பிட்ஸா டோ அளவுக்குலாம் ரொம்ப உப்புணுன்ட்டு அவசியம் இல்லை, லைட்டாக உப்புனா போதும். ஏன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு தான் சேர்த்துருக்கோம். இப்போ மாவை திரட்டுறதுக்கு சப்பாத்தி கட்டையிலையும் உருட்டுற அந்த கட்டையிலையும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம ஸ்டிக்கி டோவாக பிசைஞ்சால ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கையிலையும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. டோவை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இதுக்கு நீங்கள் உருட்டு கட்டெல்லாம் வச்சு உருட்டு தேவையில்லை, கையில் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளர்த்து விட்டிங்கன்னா சூப்பராக வளர்த்துடலாம். ரொம்பவும் சப்பாத்தி அளவுக்கு தின்னாக இல்லாமல் லைட்டாக, பராட்டாக்கு நம்ம வீசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்லா தின்னாக வளர்த்துக்கோங்க. வளர்த்துட்டு உள் சைடும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆப்ஷனில் தான், உங்களுக்கு வேணால் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரெண்டு மாதிரி பாக்கெட் செஞ்சு காமிச்சிருக்கேன். முதல்ல வந்து அந்த மூன் ஷேப் மாதிரி பாக்கெட் செய்கிறேன், அதுக்கு ஓரமாக ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ரவுண்டாக வளர்த்துட்டு ஒரு பக்கத்தில் மட்டும் ஸ்டஃபிங் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தை ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற மாதிரி நல்லா மூன் ஷேப்பில் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு ஓரத்தை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஷேப்பில் உங்களுக்கு ஓரம் வேணுமோ அந்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடக்குனீங்கன்னா நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு விரலாலையும் ஃபோல்டு பண்ணி விட்டிங்கன்னா அந்த ரோல் பண்ண மாதிரி ஷேப் கிடைக்கும். ரோல் பண்ணிவிட்டு உடனே தோசைக்கல்லில் சேர்த்து கூட நீங்கள் பொறிச்சிக்கலாம். நான் மூணு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க போகிறேன், அதனால் நான் எடுத்து வைக்க போகிற ட்ரேலையும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்போ தான் திருப்பி நீங்கள் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். அடுத்தது ஸ்கொயர் ஷேப், அதாவது நம்ம முர்த்தபா ரோல் பண்ணுற மாதிரி எப்படி ரோல் பண்ணுறான்னு பார்க்கலாம். முர்த்தபா மாதிரி செய்யணுன்னா கொஞ்சம் நீங்கள் திக்காகவே மாவு இப்போ திரட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பியும் அதை ரோல் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு திக்காக திரட்டினதுக்கு அப்புறமா நடுவில் வைங்க. முதல்ல நம்ம மூன் ஷேப் செய்யும் போது ஸ்டஃபிங்கை வந்து ஓரத்தில் வச்சு ஃபோல்ட் பண்ணோம், இதுக்கு வந்து நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு இந்த மாதிரி நாலு சைடையும் எடுத்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. நாலு சைடையும் ஃபோல்ட் பண்ணி நல்லா ஸ்டஃபிங் கவர் ஆனதுக்கப்புறமா திருப்பவும் சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி வளர்த்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு தின் லேயராக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பாக்கெட்ஸ் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாக்கெட்ஸ் பொறிக்கிறதுக்கு நான் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் நெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். தோசை பேனும் எண்ணெயும் சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வளர்த்து வச்சுருக்க மூணு ஷேப்பில் உள்ள பாக்கெட்ஸை முதல்ல பொறிச்சிக்கலாம். எண்ணெயில் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு பொறிச்சு எடுத்தாலே போதும். சூப்பரான பீஃப் பாக்கெட்ஸ் ரெடி. ஒரே பக்கத்தை ரொம்ப நேரமாக வேக விடாமல் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான கோல்டன் ப்ரௌனாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஒரு சைட் நல்லா வெந்துடுச்சு. மேல் பக்கத்தில் மட்டும் நான் ஒரு ஃப்ளேவரிங்காக இட்டாலியன் ஹெர்ப்ஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கலாம். இட்டாலியன் ஹெர்ப்ஸுக்கு பதிலாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி தழை இருந்தால் அதை கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அதையும் திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் இதை பொரிய விட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் எடுக்கிறதுக்காக நான் எடுக்க போகிற பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த நம்ம சேர்த்த இத்தாலியன் ஹெர்ப்ஸு சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் பொரிஞ்சு சூப்பராக நம்மளோட பீஃப் பாக்கெட் ரெடி. அடுத்தது முர்த்தபா ஷேப்புக்கு நம்ம திரட்டி வச்சுருந்த அந்த பாக்கெட்ஸையும் பொறிச்சு எடுத்துக்கலாம்.
முதல்ல நம்ம மூன் ஷேப்பில் இருக்க பாக்கெட்ஸ் பொறிச்சு எடுத்த மாதிரி தான் முர்த்தபாவும் நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி எண்ணெயும் நெய்யும் சேர்த்து விட்டுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதுலேயும் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் இட்டாலியன் ஹெர்ப்ஸும் சேர்த்து அதையும் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு பொரிச்சுக்கலாம். பீஃப் பாக்கெட்ஸ் பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குல்ல, இது பார்க்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கோ அதே அளவு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் இன்னர் லேயர் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது கூட அந்த ஜூஸியான லைட் மைல்டு ஃப்ளேவரான பீஃப் ஸ்டஃபிங் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மாம்லிஷஸ் ரெசிபிக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் மாம்லிஷஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் செஞ்சு போடுற டிஷ்ஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணி எனக்கு ப்ரைவேட்டாக நிறைய பேர் ஃபோட்டோ சென்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதுவரைக்கும் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச்.